यामि माम पुष्पिताम वाचम प्रवदन्त्य विपश्चितः वेद वादरता पार्थ नान्यत् अस्तीति वादिनः कामात्मान स्वर्गपरा जन्म कर्म फल प्रदाम क्रिया विशेष बहुलाम भोगेश्वर्य गतिम प्रति। யாமிமாம் இவ்வெல்லா புஷ்பிதாம் மலர் போன்ற வாசம் சொற்கள் பிரவதந்தி கூறுகின்றன அவிபஷ்சிதாக சிற்றறிவுடையோர் வேதவாத ரதாக வேதங்களை பின்பற்றுவோர் என கூறப்படுவர் பார்த்த பிரதாவின் மகனே ந என்றும் இல்லை அந்யத் வேறேதும் அஸ்தி உள்ளது இது இவ்வாறாக வாதினக வாதிடுபவர்கள் காம ஆத்மான புலனுணர்ச்சியை விரும்பி ஸ்வர்கபரா ஸ்வர்க்கத்தை அடைய எண்ணுவோர் ஜன்ம கர்ம பலப்பிரதாம் நற்பிறவியையும் இதர பலன்களையும் விளைவுகளாக அளிக்கும் கிரியா விசேஷ ஆடம்பரமான சடங்குகள் பகுலாம் பற்பல போக புலனுணர்ச்சியில் புலனுகர்ச்சியில் ஐஸ்வர்ய செல்வம் கதி முன்னேற்றம் பிரதி நோக்கி சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள் இவ்வாக்கியங்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல் நற்பிறவி அடைதல் பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன புலனுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர் அதாவது சடங்குகள் வேதங்களில் சொல்லப்படுகிற சடங்குகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது இங்க வேதங்கள் வந்து மலர் சொற்கள் அதாவது வெளிப்படையாக என்ன வெளிப்படுகிறதோ அது ரிவீல்டு நாலெட்ஜ்ன்னு சொல்லுவாங்க வேதங்களை பார்த்தோன்ன அதுல உள்ள வெளிப்படையாக தெரிகின்ற சில விஷயங்கள் கடைபிடிக்க தகுந்தது அதை அந்த அந்த சடங்குகள் சில யாகங்கள் யஜ்ஞங்கள் இவற்றை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல் அது கிடைக்கலாம் நற்பதவிய நற்பிறவி அடைதல் அடுத்ததுல நற்பிறவி கிடைப்பதற்கோ பதவி பெறுவதற்கோ போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன புலனுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுவர் சோ இதை இது போதும்னு நினைப்பாங்களாம் புலனுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை செல்வமிகு வாழ்க்கை புலனுகர்ச்சி இவை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது புலன் இன்ப மட்டும் போதும் நினைக்கிறவங்க இது போதும் நினைப்பாங்களாம் அதாவது வெளிப்படையாக தெரியும் வேதத்தின் பொருள் இது ஆனால் வேதத்தின் உட்பொருளை நம்ம அறியணும் அதை அறிந்தால் நம்மளுக்கு பக்தி போகும் பக்திக்குள்ள நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் இதோட உட்பொருள் இதோட பொருளுரை இப்ப வந்து மேலேந்து படிச்சோம் லதா அம்மா படிச்சாங்க அப்புறம் எங்க அம்மாவும் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன் மீனாட்சி படிக்கணுமா இன்னைக்கு கௌசல்யாமா படிக்கிறீங்களா படிங்க பொதுவாக மக்கள் மந்த புத்தி உடையவர்களாக அவங்க அடுத்தது நீ படிங்க நீ வருவ கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களின் மீது அதிகப்பட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க மயக்கும் செல்வமும் நிறைந்த சரி ஸ்வர்க்கத்தில் வாழ்வை புலனுகர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறெதையும் அவர்கள் விரும்புவதில்லை ஸ்வர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள் குறிப்பாக ஜோதிஷ்டோமா யாகங்கள் வேதங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர் இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியான நிலை பெறுதல் மிகவும் கடினம் முட்டாள்கள் விஷமரப் பூச்சிகளின் பூக்களின் விளைவுகளை
அறியாமல் அதன் மீது கவர்ச்சியுடையதைப் போல பகுத்தறிவற்ற மக்கள் சொர்க்கலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும் அதன் அடிப்படையிலான புலனுகர்ச்சியாலும் கவரப்பட்டுள்ளனர். வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் அமானரோகம், அம்ருத, அகூகம், அகூமா மற்றும் அசமியம் மை சதஸ்மாஷ்ய யாஜின சூக்குதம் பவதி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நான்கு மாத சாதுர்மாஷ்ய விரதத்தை கடைபிடிப்பவர் அமாத்துவம் சோமரச பானத்தை குடித்தல் நிரந்தர மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு தகுதியுடையவராகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூவுலகிலும் பலமுள்ளவர்களாகவும் புலனுகர்த்தியை அனுபவிக்க தகுதியுடையவர்களாகவும் மாறுவதற்காக சில சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். இத்தகு நபர்களுக்கு பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலன் இன்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் சொர்க்கலோகங்களை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை. எனும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதை சோம ரசபானத்தை அளவற்று அருந்தவும் அறிந்ததே. இத்தகைய உடல் சுகங்களை புலனின்பமே. எனவே அத்தகு நிலையற்ற பௌதீக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதீக உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கின்றனர். பொதுவாக மக்கள் என மந்த புத்தி உடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்ம காண்ட பகுதி அதான் முக்கியம். இது எது சொல்லப்பட்டிருக்கு? இது அந்த இந்த ஃப்ளவரி லாங்குவேஜ் ஆஃப் வேதாஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இங்க மலர்கள் மலர் சொற்களால் கவரப்படுகின்றனர். அது வந்து கர்ம காண்டம். அதாவது அந்த பகுதியில தான் இந்த மாதிரி செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அது வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குதுன்னா, இன்னது கிடைக்கும் நீங்க இன்னது பண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா? அதுதான் வந்து ஜோதிஷ்டோம யாகங்கள்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது உங்க ஜாதகப்படி நீங்க இதை பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறவை. மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த ஸ்வர்க்கத்தில் வாழ்வை புலனுணர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறெதையும் அவர்கள் விரும்புவதில்லை. இது இதெல்லாம் கிட்டும் அப்படின்னு இருக்குமா? அதுல இந்த மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய செயல்கள் கூட அதுல இருக்கும். அதான் கர்ம காண்டம். அதாவது அதாவது ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பலன் நோக்கு செயல்கள். இந்த இந்த செயல்களை செய்தா இந்த பலன் கிடைக்கும்னு நோக்குவது. உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். சி, அந்த உயர்ந்த லோகங்களுக்கு போகணும்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வேதங்களின் அதாவது உயர் லோகங்களுக்கு ஸ்வர்க்க லோகங்களுக்கு போகணும்னா இவற்றையெல்லாம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா வேதங்களின் நோக்கமே இது என்று நினைத்து விடுகிறார்கள். இவற்றை செய்தால் வேதத்தை அறிந்ததுன்னு. ஆனா அப்படி இல்லை, வெளிப்படையாக தெரியும் அறிவு தான் இதுவே தவிர வேதத்தின் உட்பொருள் வேற. இது வந்து விஷமர பூக்களை விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவதை போலன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பகுத்தறிவற்ற மக்கள் ஸ்வர்க்க ஐஸ்வர்யங்களாலும் அதன் புலனுகர்ச்சியாலும் கவரப்பட்டுள்ளனர். அதாவது மேலாக சந்தோஷமா அனுபவிக்க தகுந்த விஷயங்களை மட்டும் கண்டு கவர்ச்சி அடைவது. வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் அபாம சோமம், அமிர்தா அபூம மற்றும் அக்ஷயம் ஹ வை சாதுர்மாசிய யாஜின சுக்ருதம் பவதி என்று. பவத்தினா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சுக்ருதம் சுக்ருதம் பவதி. எதனால கிடைக்கும்? சாதுர்மாச யாஜினா, அந்த சாதுர்மாச விரதத்தை கடைபிடித்தால்னு இருக்கு. அப்புறம் அபாம சோமம் அமிர்தா அபூம அதுவும் கிடைக்குமா? சோம ரசத்தை கிட்டுவதா, அது கிட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அமிர்தா நல்ல போகமான வாழ்க்கை கிட்டும்னு சொல்லப்படுதான். அது என்னன்னு சொல்றாங்க பாருங்க. நான்கு மாத விரதத்தை கடைபிடிப்பவர் அமரத்துவம் அப்படின்னு அக்ஷயம் கிடைக்குமா? அக்ஷயம்னா அமரத்துவம், அதாவது இறப்பில்லாத வாழ்வு, இம்மார்டாலிட்டி அப்படின்ற சொல்லப்படுகிறது. சோமரசபானத்தை குடித்தல் இதெல்லாம் அதனால கிடைக்குமா? அமரத்துவம் கிட்டுமா? சோமரசபானத்தை குடித்தல் கிடைக்குமா? நிரந்தரமான மகிழ்ச்சி
ஆகியவற்றை அடைவதற்கு தகுதியுடையவரார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூவுலகிலும் பலமுள்ளவனாகவும் புலனுகர்ச்சியை அனுபவிக்க தகுதியுடையவனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். அப்படியே அது பலன் கொடுப்பதாக நினைச்சு அதை அடைய நினைக்கிறாங்களாம். இத்தகைய நபர்களுக்கு பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. இவங்களுக்கு பௌதிக பந்தம் தான் முக்கியம், இதுதான் சந்தோஷம் கொடுப்பதாக எண்ணுகிறார்கள். இதிலிருந்து விடுதலை அடையலாம்ங்கிற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லை. பௌதிகத்துல வந்து இன்பம் இருக்குன்னு நம்புறாங்க, அமரத்துவமும் இதுலயே இருக்குன்னு நம்புறாங்க. அப்ப இதுலேருந்து விடுபட்டால்தான் உண்மையான இன்பம்ங்கிறத அவர்கள் அறிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின்ப பிரியர்களுக்கான பெரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் ஸ்வர்க்க போகங்களை தவிர வேற எதையும் விரும்புவதில்லை. நந்தன காணன எனும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதை பெண்களுடன் உறவாடவும் சோமரசபானத்தை அளவற்று அருந்தவும் மேலுலகங்களில் வசதிகள் உள்ளது என்பது அறிந்ததே. ஸ்வர்க்கலோகத்துல ஸ்வர்க்கம்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, என்னென்ன இருக்கும்னு. அழகான பெண்கள், நினைத்த நேரத்துல அந்த சோமபானம் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் என்னன்னா லிமிட்டட் பீரியடுக்கு தான் இருக்கும். அனுபவிக்க கூடிய உங்க புண்ணியத்துல சிலது அது கிடைக்கிட்டும் அளவுக்கு உங்க புண்ணியம் இருந்துச்சுன்னா போவீங்களா இருக்கும், ஆனா அது ஒரு சில காலங்களுக்கு தான். அதுவும் உங்க புண்ணியம் முடிஞ்சதுன்னா கீழே வர வேண்டியிருக்கும். இத்தகைய உடல் சுகங்கள் புலன் இன்பமே. எனவே அத்தகைய நிலையற்ற பௌதிக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதிக உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கின்றனர். அங்கே போய் அவர்கள் பௌதிகத்தை ஆதிக்கத்தோடு தான் அங்கே இருப்பாங்க, உண்மையான இன்பத்தை அறியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வந்து என்ன டைட்டில் சொல்லிட்டு வர்றாருன்னா தங்களுக்கு இன்னும் திடமான உறுதியுடன் சொல்லுவாங்க. அதாவது பௌதிக ஆன்மீக முயற்சியில இழப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். அது வந்து மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும் அப்படின்னு சொன்னவர். இந்த முயற்சியில் இருப்பவர்கள் திடமான உறுதியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் லட்சியம் ஒன்றாக இருக்கும், ஆனால் உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. அந்த கிளைகள் பற்றி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கார். உறுதி இல்லாமல் இருப்பவர்கள் எப்படிலாம் இருக்கக்கூடும், அந்த உறுதியற்றவர்கள் பற்றி தான் நீங்க வருகிறது. என்னன்னா சிற்றறிவுடைய மனிதர்கள்னு அவங்கள பத்தி தான் சொல்றாரு. யார் வந்து திடமாக எந்த எண்ணம் அந்த உறுதியற்று இருப்பவர்கள், என்ன உறுதி பகவானை அடைய வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்ற உறுதியற்றவர்கள், லட்சியம் அந்த லட்சியம் இல்லாதவர்கள் எப்படி வந்து பலதை பத்தியும் யோசிப்பாங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப சொல்லிட்டு வர. அடுத்தது போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பகிருத்த சேதசாம் வியவசாயாத்மிகா புத்தி சமாதௌன விதீயதே. போக பௌதீக இன்பத்தில், போகம்னாலே நம்ம தெரியும்ல வேர்டு, போகம்னா என்ன, அப்படியே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி அனுபவித்தல். பௌதீக இன்பம் இன்பத்தில் ஐஸ்வர்ய செல்வம் பிரசக்தானாம் பற்றுதல் உடையவர்களுக்கு தயா இது போன்றவற்றால் அபகிருத சேதசாம் மனம் மயங்கியவர் வியவசாய ஆத்மிகா திடமான உறுதி புத்தி கடவுளின் பக்தி தொண்டு சமாதவ் கட்டுப்பட்ட மனதில் ந என்றுமில்லை விதியதே உண்டாவது. புலனின்பத்திலும் பௌதீக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. அதாவது புலன் இன்பம் கிட்டினால் போதும், வைதிக இன்பங்கள் செல்வங்கள் இதில் மனம் உள்ளவர்கள் இதற்கு டைம் இல்லைன்னு சொல்லி கூட விலகலாம். அந்த மாதிரி பல காரணங்கள் தோன்றும் அவர்களுக்கு. இந்த பக்தி தொண்டு புத்தியை இதில் செலுத்துவதற்கு அவர்கள் மனம் பணத்திலையும் உட்கார்ந்திருக்கும் பொழுது இதுல மனம் வராது. அதுதான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. மிகுந்த பற்றுதல் கொண்டு பௌதீக செல்வம் புலன் இன்பம் மற்றும் பௌதீக செல்வத்தில் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை அப்படின்னு. இது நம்ம பாக்குறதுல நிறைய இடங்கள்லயுமே பாக்குறோம். யாருக்கு வந்து ரொம்ப ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என் வேலையே எனக்கு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த
பற்றுதல், வேலையும் அவர்களுக்கு பற்றுதல். அது வந்து ஒரு ஆசையாக செய்யல, என்னால முடியல அப்படின்னு நினைச்சா கூட, இப்ப இந்த பக்தியில இருப்பவர்கள் எல்லாரும் வந்து வேலை இல்லாமல் இதுல இருக்கிறது இல்ல. அது புரிஞ்சுக்கணும் நம்ம. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அவன் வேலையத்து போய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. வெட்டி அவங்க வெட்டியா இருக்காங்க போல, அதான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க பக்தியில இருக்கவங்களை பார்த்து. ஆனா அப்படி கிடையாது. பார்க்க போனீங்கன்னா அதுவும் பரிந்துரைக்கப்படல. உன்னுடைய கடமையை விட்டுவிட்டு நீ வந்து பக்திக்கு வந்து இதெல்லாம் செய்யன்னு சொல்லல. உன்னுடைய கடமைகளை செய்து விட்டுதான் செய்ய சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் செய்யும் அதே வேலையை தான் இவர்களும் செய்கிறார்கள். வேலை அப்படின்னு பௌதீக வேலைகள், கடமைகள் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இதைதான் செய்யத்தான் வேண்டும். அது போக அதற்கும் நாம் நேரம் ஒதுக்கிதான் செய்கிறோம். அப்படின்னா என்ன, பிரபுபாதர் சொல்வார், அதாவது நம்ம 12 மணி நேரம் ஓய்விலேயே சென்று விடுகிறது அப்படின்னு. அதனால நம்ம லைஃப் வந்து 50% குறைக்கிறாங்கன்னு அன்னைக்கு அந்த பிரகலாதன் கதையில வந்துட்டு, அந்த மாதிரி 50% நம்மளோட லைஃப் அதுல கழிச்சிடறாரு. அப்படி இல்லாம பக்தியில இருக்கணும்னு நினைக்கிறவங்க, புத்தியை பயன்படுத்துபவர்கள், புத்தியோகம்னு சொல்லப்படுகிற அந்த பக்தி யோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஓய்வுல இருந்துதான் நேரத்தை எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு நம்ம காரியங்கள், நம்ம பக்திக்குரிய சில காரியங்கள், ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், சிலது படிக்கணும்னு நினைக்கிறோம்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு அந்த வேலைகளை செய்யணும். அது போக அப்புறம் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அப்படி இருக்கணுமே தவிர, எனக்கு வந்து என்னுடைய நேரம் இதுலயே போய்விடுகிறது, எனக்கு இதுலாம் நான் என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களை பத்தி தான் இங்க சொல்றாரு. அதுலயே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, உலகியல் செல்வங்களுக்கோ உலகியல் பற்றுதல்களுக்கோ கொடுக்குறவங்க பக்திக்கு வர முடியாது. பக்தியை பற்றின திடமான உறுதி அவர்களிடம் இருக்காது. ஒரு நாள் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் பண்ண மாட்டாங்க. அதுதான் திடமான உறுதி. அதுக்காக இல்லவே இல்லைன்னு இல்ல, மனசு இருக்கும் ஆனா வணங்காது செய்வதற்கு. அந்த மாதிரி செய்யணும்னு தான் தோணுது, ஆனா செய்ய முடியல. நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறோம். சிலதெல்லாம் பல நாள் மனதுல தோணிக்கிட்டே இருக்கும், ஆனா அதை வந்து அமல்படுத்தவே முடியாது. அதற்கு காரணம் வந்து உறுதி இல்ல. உறுதி இருந்துச்சுன்னா செஞ்சிருவோமே, உறுதியா நினைச்சோம்னா செஞ்சே தீரணும் அப்படி நினைச்சா செஞ்சிருவோம். அதுதான் அம்மா படிக்கிறீங்களா? 44 இருக்கீங்களாமா? சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள். நிருப்தி என்னும் வேத அகராதி கூறுகிறது. சம்யக் ஆதி யதே புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தகு தற்காலிக பொருட்களில் மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். சமாதி என்றால் நிலைத்த மனம், அதான் அவர்களுக்கு திடமான உறுதி உண்டாவதில்லைன்னு சொல்றாரு. சமாதௌ ந வதீயதே விதீயதே, அது சம்பவிக்காது. அந்த சமாதி அவர்களுக்கு சம்பவிக்காது. அதாவது அவர்கள் அந்த சமாதி நிலையை அடைவதில்லை. அதான் சமாதௌ, அதாவது திடமான உறுதியான மனம். அப்ப நிலைத்த மனம் அதுல ஒண்ணு. சமாதி அப்படின்றது வந்து ஒரு நிலையான மனம், ஒரு பேல ஒரு ஆட்டமில்லாத மனம்ங்கிறது ஒண்ணு சமாதிக்கு. இன்னொன்னு உறுதி. உறுதியாக இருந்தால் ஆட்டம் இருக்காது இல்லையா? அதான் ஒரு நிலைத்த மனம் என்று பொருள். நிறுத்தி என்னும் வேத அகராதி, இது நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். நிறுத்தின்ற ஒரு வேத அகராதியை பத்தி சொல்றாங்க. சம்யக் ஆதி யதே ஸ்மின் அஸ்மின் ஆத்ம தத்துவ யதா தம்யம், மனம் தன்னுணர்வில் நிலை நிறுத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது. தன்னுணர்வு அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க, இதுதான் அடிக்கடி நம்மளுக்கு வருது. தன்னை உணர்தல், பகவான் நமக்குள்ள இருக்கார், அந்த மூன்று நிலை, பகவானோட நம்மளுடைய உறவு, பகவானுடனான நம்முடைய உறவு, இதெல்லாம் உணர்தல் தான் தன்னுணர்வு. சோ மனம் தன்னுணர்வில் நிலை நிறுத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது. அப்ப நம்ம தன்னை உணரும் நிலையில ஒரு உறுதி பிறக்கும். நாம் செய்வது இப்படி செய்யணுங்கிற ஒரு 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 வைராக்கியம் பிறக்கும். அதுதான் சமாதி நிலைன்னு சொல்றாங்க, நிலையான மனம்னு. அத்தகு தற்காலிக பொருட்களில் மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியம் அல்ல. பௌதிக புலன்பத்தில் விருப்பம் கொண்டு, அதுலயே வந்து இதை புறக்கணித்து விடுவார்கள். அதாவது இந்த மனம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதான் ஒரு இதுல ஜெகத் சாட்சி பிரபு சொன்னாரு, நம்மளுக்கு வந்து அவர் தவறுக்காக சொன்னாரு,
ஒரு ஒரு குற்ற உணர்வுங்கிறது ஒண்ணு வருமா, தவறு செய்ய போகும்போது முதல்ல ஒரு காரியம் முத முதல்ல அந்த தப்பு செய்யும் போது மனசு சொல்லுமா ஏய் செய்யாத அப்படின்னு. அதை மீறி நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடி செய்ய தோணுமா? சோ அந்த முதல்ல மனம் சொல்வதை நம்ம கேட்டணும். அதுதான் அந்த குரல் கேட்குது பாருங்க. நம்ம சொல்றோம்ல எப்படி நம்ம பரமாத்மாவை உள்ள உணர்றதுன்னு, அதுதான் அந்த குரல் ஒன்று கேட்கிறது. ஏய் இதை செய்யாத, இது சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கேட்டு விட்டால் அது நமக்கு சரியா போகும். அந்த குரல் கேட்கறத பாருங்க, அதுதான் அந்த பரமாத்மாவின் குரல், அங்கதான் நமக்குள்ள இருக்கும் கிருஷ்ணரின் குரல் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த பௌதிக புலனின்பங்கள்ல விருப்பம் இருக்கிறது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். அப்போ ஒரு மனசு வந்து அந்த தற்காலிக பொருள்கள்ல மயங்கி இருக்கும் பொழுது ஏன் இதை செய்தால் என்ன அப்படின்னு கேட்கும் போது அதை நம்ம கேட்டுக்கிட்டோம்னா, அதுதான் அந்த இரண்டு பறவைகள்ல நம்ம பேசுறோம் பாருங்க. ஒண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும், சில சமயம் தப்பு செய்யும் போது அதுவா கூட சொல்லுவோம், ஆனா இந்த இந்த பறவை காது கொடுத்து கேட்கணுமே, கேட்டுச்சுன்னா பலன், இல்லைன்னா அது கேட்டுக்காமலே இருந்துச்சுன்னா அது அதுக்காகவும் ஒண்ணும் பண்ணாது, அடிச்சு திருத்தவெல்லாம் செய்யாது, விட்டுரும். ஆனா அதோட சுக்ருதியை பொறுத்து, அதோட கர்ம மூட்டைகள் பாவமோ புண்ணியமோ அதை செஞ்சிருந்ததுன்னா அப்போ ஒரு சந்தர்ப்பத்தை காட்டி அதை திருந்த வழி கொடுக்கும் இந்த பரமாத்மா பறவை, அதுவும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இன்பங்கள்லயே இருக்கும்போது ஒரு மனசு கொஞ்சம் உறுதியா நம்ம வந்து பகவான நினைச்சா என்ன, இதை விடுத்து நம்ம இதுக்கு போவோமே அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லது. அதைதான் கேட்கணும், நமக்கு உள்ள கேட்கும் குரலை நம்ம வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து கைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்ய சத்வ சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். த்ரைகுண்ய விஷயா வேதா, த்ரைகுண்ய ஜட இயற்கையின் மூன்று குணங்கள், த்ரைகுண்ய த்ரீ அப்படின்னு அர்த்தம், த்ரை அப்படிங்கிறது த்ரீ, த்ரைகுண்யனா மூன்று குணங்கள். இதுதான் முத முத இப்ப வந்து இயற்கையின் குணங்கள் பத்தி சொல்றாங்க, இனிமே இது வந்து ரொம்ப அழகா நிறைய சொல்லுவாங்க இதை பத்தி. விஷயா விஷயங்கள், வேதா வேத இலக்கியங்கள், நிஸ்திரை குண்ய ஜட இயற்கையின் மூன்று குணங்களுக்கு மேம்பட்ட, நிஸ்திரை குண்ய இதுக்கும் மேற்பட்ட, இந்த மூன்று குணங்களுக்கும் மேற்பட்ட. பவ ஆவாய் அர்ஜுன, அர்ஜுனா அதுல இருந்து நீ மேம்பட்டுவான்னு அர்ஜுனன் சொல்றார். நிர்த்வந்த்வ இருமைகள் அற்ற, துவந்தம்னா இரண்டு, நிர்த்வந்தம்னா இருமைகள் அற்ற. நித்ய சத்வஸ்தோ தூய ஆன்மீக நிலையில் நிர்யோக க்ஷேம அடைதல் காத்தல் எனும் எண்ணங்களிலிருந்து விடுபெற்ற ஆத்மவான், தன்னில் நிலை பெற்ற. வேதங்கள் பொதுவாக பௌதீக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. வேதங்களை மட்டும் பிடித்து கொண்டிருக்காதே, வேதங்கள் வந்து பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை, அது மூன்று குணங்களை பற்றி தான் சொல்கிறது. நீ வந்து அந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருட்களை அடைதல் பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. பொருட்களை அடைதல் அவற்றை பாதுகாத்தல், டிப்பிக்கலா அதனை பண்றோம் நம்ம, ஒரு காரை வாங்குறோம், ஒரு இடத்த வாங்குறோம், ஒரு வீடை வாங்குறோம், எல்லாத்தையும் வாங்குறோம், அதை பாதுகாக்கணும். அடுத்தது அதே வாடகைக்கு விடுறோமா வீடானா, இடம்னு வாங்கினா அதுல வீடு கட்டுறோமா, விவசாயம் பண்றோமா, காரன் வாங்கினா அதை வாடகைக்கு விடுறோமா, அதை நம்மளே வச்சுக்கிறோமா, எத்தனையோ விஷயங்கள். ஒரு பொருளை வாங்கினால் அதை பாதுகாக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக இப்ப வீடு வாங்கினா, நம்ம இருக்கிறதுக்கு வீடு வாங்கினா கூட அதுக்கு எவ்வளவு பணம் கட்டி அதை மெயின்டைன் பண்றோம், அதுதான் சொல்றாங்க. பொருட்களை அடைதல் பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்து விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. சோ அது இருந்தால் கூட தன்னில் நிலை பெறுதல் முக்கியம். அது வந்து நம்ம பௌதிக வாழ்க்கையில தவிர்க்க முடியாமல் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம், அது போக தன்னில் நிலை பெறுதல் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி குமரப்பன் படிங்க. இருக்கீங்களாப்பா? இயற்கை குணங்களின் வினைகளையும் பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் ஜகையிலையும் பந்தத்தை உண்டாக்கக்கூடியவர். ஒழுங்கா கேட்கலையம்மா? நீங்க மைக் பக்கத்துல வச்சு சொல்றீங்களா இவளே? சரியா கொஞ்சம் கேட்கல. இப்ப கேக்குதாச்சு? கேக்குது.
பௌதீக செயல்கள் அனைத்தும் மூன்று இயற்கை குணங்களின் செயல்களையும் வினைகளையும் கொண்டவை. பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் அச்செயல்கள் ஜட உலகில் பந்தத்தை உண்டாக்க கூடியவை. புலனுகர்ச்சி தளத்தில் இருந்து தெய்வீக தளத்திற்கு பொதுமக்களை படிப்படியாக உயர்த்துவதற்காகவே வேதங்களில் பலன் நோக்கு செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணரின் நண்பனும் சீடனுமான அர்ஜுனன் பிரம்ம ஜிஞ்சாசா பிரம்மாவை பற்றிய வினாக்கள் என்று தொடங்கும் வேதாந்த தத்துவத்தின் உன்னத நிலைக்கு உயருமாறு அறிவுறுத்தப்படுகிறான். ஜட உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் வாழ்க்கை போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வுலகை படைத்த பின் எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவது என்று உபதேசிக்கும் வேத ஞானத்தை அவர்களுக்காக அளித்தல் கடவுள் கர்ம காண்டம் எனப்படும். அளித்தார் கடவுள் கர்ம காண்டம் எனப்படும் புலனுகர்ச்சி செயல்களை பற்றிய அத்தியாயம் முடிந்த பின் உபநிதங்களில் வடிவில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஐந்தாவது வேதம் எனும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை இருப்பதைப் போலவே உபநிஷதங்கள் பல்வேறு வேதங்களின் பகுதிகளாகும். உபநிஷதங்களே தெய்வீக வாழ்வின் தொடக்கமாகும். இவ்வுடல் இருக்கும் வரை பௌதீக குணங்களின் செயல்களும் விளைவுகளும் இருக்கும். இன்ப துன்பங்கள், வெப்பம், குளிர் போன்ற இரட்டை தன்மைகளை சகித்து கொள்ள ஒருவன் பயில வேண்டும். இது போன்ற இரட்டை தன்மைகளை சகித்து கொள்வதால் லாப நஷ்டத்திற்கான கவலைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான். கிருஷ்ணனின் நல்லெண்ணத்தை முழுமையாக சார்ந்து முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் போது இந்த தெய்வீக நிலை கிட்டுகிறது. அதாவது இந்த வேத சடங்குகள் இந்த இதெல்லாம் எதற்காக இருக்குதுன்னா, புலனுணர்ச்சி தளத்திலிருந்து தெய்வீக தளத்திற்கு பொதுமக்களை படிப்படியாக உயர்த்துவதற்காக வேதங்களில் பலன் நோக்கு செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா, நெட் போயிடுச்சு. அதான் அப்புறம் மொபைல்ல வந்துட்டு அதை பண்ணிட்டேன். இப்ப எப்படி கேக்குது? இப்ப கேக்குதா? சரியா? ஓகே ஓகே. அதாவது இந்த வேதங்களில் கூறப்பட்டிருக்கிற இந்த என்ன சொல்றது சடங்குகள் எல்லாமே புலனுகர்ச்சி தளத்திலிருந்து பௌதிக தளத்திற்கு பொதுமக்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படிதான் சொல்றாங்க. பலன் நோக்கு செயல்கள்லேருந்தே
மேல வரணும் இல்லையா, அப்புறம் தானே தெய்வீக தளத்திற்கு வரணும், அதுக்காக கொண்டு வரதுக்கான ஒரு படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வேர்டு, இது நம்மளுக்கு அடிக்கடி இனிமே வரும். பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா பிரம்மனை பற்றிய வினாக்கள், பிரம்மா கிடையாது அது, பிரம்மன் அப்படின்றது. பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மன், இதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்ம அப்படிங்கிறது வந்து இந்த பிரம்மன் ரியலைசேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எங்கும் வியாபித்திருக்கிற பகவானுடைய தன்மை தான் பிரம்மன். அதான் பிரம்மன். பிரம்மன் அப்படிங்கிறது எங்கும் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் தூணிலும் இருக்கிறார், துன்பிலும் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அண்ட் ஒவ்வொரு அணுவிலும் ஸ்பேஸ்ல எல்லா இடத்துலயுமே இருக்கிறாருன்னு சொல்லப்படுகிற அதுதான் பிரம்மன். பிரம்மா கிடையாது, பிரம்மா வேற. அதையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பிரம்மனை பற்றிய வினாக்கள் பிரம்மன் அப்படிங்கிறது இது. அடுத்தது வேதாந்த தத்துவத்தின் உன்னத நிலைக்கு உயருமாறு அறிவுறுத்தப்படுகிறான். அந்த நிலைக்கு நீ வரணும் அப்படின்னு அவர் சொல்றாராம். அதாவது இந்த வேதங்கள் சொல்லப்படுகிற முக்குணங்களிலிருந்து அப்பாற்பட்டு நீ வா அப்படின்னு சொல்றாரு. முக்குணங்கள் பத்தி பின்னாடி பேசுவாரு. இந்த முக்குணங்களை பத்தி நீ பிரம்மன் அறியும் நிலைக்கு வரணும், பிரம்ம ஜிக்ஞாசா நிலைக்கு வரணும். பிரம்ம ஜிக்ஞாசான என்னன்னா அதையும் தன்னை உணர்தல் தான். ஜட உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் வாழ்க்கை போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வுலகை படைத்த பின் எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவது என்று உபதேசிக்கும் வேத ஞானத்தை அவர்களுக்காக அளித்தார் கடவுள். இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எப்படி வெளிவருவதுன்னு நம்ம பாக்குறதெல்லாம் இந்த இவைகள் சொல்லுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. கர்ம காண்டம் எனப்படும் புலனுணர்ச்சி செயல்களை பற்றிய அத்தியாயம் முடிந்த பின் உபனிஷதங்களின் வடிவில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதாவது வேதங்கள்ல சொல்லப்படுற கர்ம காண்டம் கர்ம யோகம் அல்லாமல் இன்னொன்று இருக்கிறது அப்படின்னா அதற்கு பெயர் வந்து கர்ம காண்டம். அதாவது இமீடியட்டா நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைப்பதற்காக நாம் செய்யும் சில வேத சடங்குகள் தான் கர்ம காண்டம் எனப்படுகின்றன. பலன் நோக்கு செயல்கள் அவை, அதான் கர்ம காண்டம். அது முடிஞ்ச உடனேயே அந்த அத்தியாயம் முடிந்த பின் உபனிஷதங்கள் வடிவில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வேதங்கள் வந்து உட்பொருளை எப்படி அறிவது அப்படின்னா உபனிஷதங்கள் மூலம் அப்படிங்கிறார். ஐந்தாவது வேதம் என்னும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியான பகவத்கீதை இருப்பதை போலவே உபனிஷதங்கள் பல்வேறு வேதங்களின் பகுதிகள் ஆகும். உபனிஷதங்களே தெய்வீக வாழ்வின் தொடக்கமாகும். உபநிஷத்துங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது. சில வேத பிரம்ம ஜிக்னாசாலாம் வேதாந்த கருத்து, அந்த மாதிரி உபநிஷதங்கள் பத்தி படிக்கணும். இப்ப வந்து நம்மளுக்கு என்னன்னா அனைத்து வேதங்களின் சாரமாக பகவத்கீதை வந்துருது. ஆனா முன்னாடி வந்து அர்ஜுனனுக்கு அப்படி சொல்றார் கிருஷ்ணர், நீ வந்து அவற்றை உணர்ந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இவற்றை நீ உணரணும் அப்படின்னு சொல்றார். அதாவது இவ்வுடல் இருக்கும் வரை பௌதீக குணங்களின் செயல்களும் விளைவுகளும் இருக்கும். அதாவது இந்த பௌதீக குணங்கள் இருக்கும், செயல் விளைவுகள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறார். இன்ப துன்பங்கள், வெப்பம், குளிர் போன்ற இரட்டை தன்மைகள் சகித்து கொள்ள ஒருவன் பயில வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வெப்பம் குளிர் இரட்டை தன்மைகளை சகித்து கொள்ள ஒருவன் பயில வேண்டும்ங்கிறது தான். இது போன்ற இரட்டை தன்மைகளை சகித்துக் கொள்வதால் லாப நஷ்டத்திற்கான கவலைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான். சோ அதை எப்படி இந்த லாப நஷ்டம் அது இதுல இருந்து எப்படி வெளிவருவது, சகிப்பு தன்மைதான் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரின் நல்லெண்ணத்தை முழுமையாக சார்ந்து முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் போது இந்த தெய்வீக நிலை கிட்டுகிறது. அப்ப வந்து அந்த சகித்து கொள்வது அப்படிங்கறது வந்து பிராக்டிக்கலா எப்படி பாசிபிள், நம்ம சொல்லிடுறோம் சகிப்பு தன்மை வேண்டும் அப்படின்னு. அதற்கான வழியையும் சொல்றாங்க எப்படி அப்படின்னா, இது வந்து பகவானின் நிர்ணயத்தால் இது நடக்கிறது, அவருடைய விருப்பத்தால் நடக்கிறது. கிருஷ்ணரின் நல்லெண்ணத்தை முழுமையாக சார்ந்து அப்படின்னா வி ஷுட் டிபெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய வெல்விஷிங் ஆட்டிடியூட்ல நம்ம வந்து நம்பணும். அவர் நம்மளுக்கு நன்மை தான் செய்வார் என்பதில் நாம் அதனை சார்ந்து வாழ வேண்டும். வி ஷுட் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணாஸ் வெல்விஷிங் நேச்சர். அவர் நம்மளுக்கு நன்மைதான் செய்வாருங்கிறதுல நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். அப்படி இருந்தா இந்த சகிப்பு தன்மை வரும்னு சொல்றாங்க. முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் போது இந்த தெய்வீக நிலை கெட்டுகிறது. இந்த சகிப்பு தன்மையே மிக தெய்வீக நிலையா,
சோ சகித்து கொள்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பற்றி ஐயோ சகிச்சுக்கிறோமே நினைக்க வேண்டாம். அது மாபெரும் தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு நிலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்னொன்னு, அது நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லல, நம்ம ரொம்ப ஓ நம்ம வந்து சகிப்புத்தன்மையோட இருக்கோம் நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுல வந்து ஒரு பகவான் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதனால்தான் இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறது. எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்றதோ, அந்த மாதிரி எல்லாம் நன்மைக்காகத்தான் அப்படின்றதோ நினைச்சு நம்ம சகித்து கொண்டு வருவது அப்படி சொல்றாங்க. அடுத்தது 46. என்ன சொல்லணும்னா, அவரோட இன்டென்ஷன்ல ஆமா நம்பிக்கை, நம்பிக்கை அது அறிந்தே நம்புவது, ஆழ்ந்த நம்பிக்கை அறிந்தே நம்புவது. ஆமா அப்படி நினைக்கிறது, அதாவது நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாம் பண்ணுவாரு அப்படின்றது பிளைண்ட் தான் ஒரு விதத்துல. ஆனா பிளைண்ட்னு சொன்னா வந்து இப்ப உள்ள மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன பிளைண்ட், அதுக்கு காரணம் இருக்கு, அவர் தான் நிர்ணயிப்பாளர். எத்தனை காரணங்கள் சொல்லலாம், அவர் தான் கிரியேட் பண்றாரு, அவர் நமக்கு அவரை விட நம்மளுக்கு நன்மை நினைக்க கூடியவர் யாருமே இல்லை அப்படின்லாம் பல காரணங்கள் இருக்கு. ஸோ அதுதான் உண்மையான வெல்விஷர் அவர் அப்படிங்கறத நம்ம உணர்றது முக்கியம். ஆமா நம்மள வந்து கருவியாக வைக்கிறார் சில விஷயங்கள்ல. ஆமா சில காரியங்கள் நடக்கும். ஆமா அக்செப்டன்ஸ், எக்ஸாக்ட்லி. அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எப்ப வரும்னா, ஏற்றுக்கொள்ளணும் எல்லாத்தையும், அப்படியே ஏற்றுக்கொண்டால் சகிப்புத்தன்மை வரும். அந்த சகிப்புத்தன்மையை பத்தி ரொம்ப அழகா இதுல சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்ப இந்த இரட்டை தன்மை இருக்கதானே செய்து, இன்பம் துன்பம் ரெண்டுமே வருது. அந்த இன்பம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்மளுக்கு சகிப்புத்தன்மை இருந்தால் அந்த நிலையான உறுதி கிட்டும். அந்த நிலையான உறுதிக்கு வந்து நீங்க அந்த சிச்சுவேஷனை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. இல்ல அவங்க என்ன என்ன வேணா ஏறி மேயட்டும் நான் பொறுத்து போறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இல்லை. என்ன நடந்தாலும் பகவான் என் கூட இருக்காருன்னு நினைக்கிறது. இப்ப பிரஹ்லாதன் எப்படி இருந்தான், என்னை அவனை வந்து அவ்வளோ பேரு அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் அவனுக்குள்ள என்ன இதெல்லாம் என்னது, இது என்ன செய்ய போகுது, என்ன பகவான் என் கூட இருக்காருன்னு நினைச்சான். ஸோ அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை இருந்தா நம்மளுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறது தான். நம்ம அடுத்தது இன்னைக்கு போக வேண்டாம். இதோட இயற்கையின் முக்குணங்கள் தானே, பௌதிக இயற்கையின் முக்குணங்கள் வந்து சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், அது மூணு தான். அதற்கு மூன்றுக்கும் அப்பாற்பட்டுவான்னு அவன் சொல்றாரு. அதாவது ரஜோகுணத்துக்கும் அப்பாற்பட்டு வந்தால்தான் தெய்வீகம் வரும். தமோகுணம் அதாவது சத்வகுணம், சத்வகுணம் நல்லதுதான், சத்வகுணம்ங்கிற பிளாட்ஃபார்ம் தான் உங்களை வந்து என்னதுப்பா வேற எங்கயோ பேசுறியா? அப்படியா? ஓ நான் அந்த எனக்கு இதுதான் போட்டிருக்கேன், அதனாலதான் வீடியோவை ஆஃப் பண்ணேன். ஸோ தட் ஆல்ரெடி அட்லீஸ்ட் பேசுறது கேட்கலாம் அப்படின்ட்டு, கேட்குமா அப்படின்னு. ஸோ அந்த முக்குணங்கள் கேட்டு ஜாண்டி, அதான் நான் சொன்னது. சத்வம் ரஜோ தமோகுணம். சத்வகுணம் வந்து குட்னஸ், நல்லது. ரஜோகுணம் பேஷன், ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப காரியம் பண்றது. கோபமும் அதுலதான் வரும், கோபமாக ஆத்திரமாக வேகமாக சுறுசுறுப்பாக அந்த மாதிரி செய்யறது எல்லாமே படபடப்பாக, அதெல்லாம் வந்து ரஜோகுணம். தமோகுணம் வந்து சோம்பேறித்தனம், தூங்குதல், அறியாமை, அதெல்லாம் தமோகுணம். சத்வகுணம் வந்து நல்லது, எல்லார்ட்டையுமே நல்ல பழகிறது, நல்ல தன்மையா ஒரு சாத்விகா இருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல,
சாது. ஆமா, சாதுவா இருக்கிறது. ரஜோகுணம் வந்து ரொம்ப பரபரப்பு, படபடப்பு எல்லாமே. தமோ குணம் வந்து ரொம்ப வேஸ்ட், ரொம்ப தூக்கம், சோம்பேறித்தனம். அதான் மூணு குணங்கள். உபனிஷதங்கள்னா உபனிஷத்து சொல்றாங்கல்ல, வேதங்களுடைய கிளைகள் மாதிரி அவற்றின் இது. அதான் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் சொல்றோம்ல, சாஸ்திரங்கள்னு சொல்லப்படுபவை. வேதம், உபனிஷத், புராணங்கள், இதிகாசங்கள்லாம் சொல்றோம்ல, எல்லாம் அந்த வேத நூல்கள், நூல்கள்ல ஒண்ணு. அதை இன்னும் நான் டீட்டெயிலா உனக்கு நான் நாளைக்கு சொல்றேன். உபனிஷத்துங்கள்னா எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனா ஐ எம் நாட் ஏபிள் டு டெல், நான் நாளைக்கு சொல்றேன். இப்ப நிறைய ரெஃபரன்ஸ் கூட கொடுக்குறாரு பாரு, ஸ்வேதாவதர உபனிஷத், கட்ட உபனிஷத் அப்படின்லாம். அது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட பத்தி பேசும். இப்ப வந்து எல்லாமே ஆத்ம தத்துவங்கள், பரமாத்ம தத்துவங்களை பத்தி பேசுறது தான். ஸோ அவையெல்லாம் ஒவ்வொன்றை பத்தி தனித்தனியா நிறைய பேசும். அந்த தியிஸ்டிக் பிலாசபி சொல்றது தான் அதெல்லாமே. சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா.